குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணன், பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ஐடியா நாளைக்கு உண்டானது. இது எல்லாமே பியூர்லி பேஸ்ட் ஆன் சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தான் கொடுக்கறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகால் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா பையில் இமாமி லிமிடெட் அண்ட் வோல்டாஸ் வந்து செல் சைடு வந்திருக்கு. பட் இது வந்து எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்றது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்வேன். அந்த ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ரிகால் வந்து பைனா உடனே வந்து நாளைக்கு காலையில் பை எல்லாம் கிடையாது. இமாமி லிமிடெட் அண்ட் வோல்டாஸ் வந்து செல்லுன்னா உடனே நாளைக்கு காலையில் வந்து செல் கிடையாது. எல்லாமே ப்ரைஸ் பேஸ்டு ட்ரிகரை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ வீடியோவை வந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க. அதில் நான் சொல்லியிருக்க மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிவிட்டு ட்ரேட் செட்டப் பண்ணிங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த சைட் கிடைக்குதோ அந்த சைட் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். பட்டு இதெல்லாம் வந்து பியூர்லி இன்ட்ராடே ஐடியா. ஸோ இன்ட்ராடேலேயே முடிஞ்ச வரைக்கும் முடிச்சு விட்ருங்க. பொசிஷனலாக வந்து கேரி ஃபார்வர்ட்லாம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இதில் வந்திருக்கிற ஸ்டாப்லாஸ்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் வந்து உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் இல்லைன்னா தயவுசெய்து நீங்கள் இந்த ட்ரேடிங்லலாம் வர வேண்டாம். ஸோ இப்போது நம்ம நேராக வந்து லெவல்ஸுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிகால் வந்து பார்த்திங்கன்னா 124.20 வந்து இன்னையோட ஹை அண்ட் 113 வந்து இன்னையோட லோ. ஸோ நாளைக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் டைமிங்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை. 124.20 மேலே ட்ரேட் ஆகிட்டு ட்ரேட் ஆகும்போது நீங்கள் வந்து அதை வந்து பை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஒன்ஸ் 124.20 வந்துட்டு மார்க்கெட் கீழே விழுந்தாலும் நீங்கள் வந்து அந்த 124.20 கீழே வந்தாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ வாங்கிட்டு 113 வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கணும். அண்ட் இந்த 124.20 மேலே திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு ஹை பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். ஸோ இது இன்ட்ராடேன்றதால உங்களுக்கு வந்து ஸ்டாப்லாஸ் வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு தூரம் மாதிரி இருக்கும். பட்டு ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஹை ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப்லாஸ் பக்கம் வர்றது வெரி ரேர் கண்டிஷன் தான். ஸோ ஹை ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக வந்து கொஞ்சம் டவுன் சைடு வந்து வந்தாலும் திரும்ப வந்து மூவ் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி மேலே போகும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட குவான்டிட்டி சைஸை கம்மியாக வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் 124.20 போக முடியலன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த 124.20 ஆர் 124.30 வச்சுட்டு நீங்கள் வந்து செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை வந்து 124.30 வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 113 பிரேக்கான டெஃபினட்டாக மறுபடியும் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே விழும். ஸோ இது ஒன்லி பை கிடையாது. 124.20 ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து பை பண்ணணும். ட்ரிகர் ஆகாத பட்சத்தில் நீங்கள் செல்லும் பண்ணலாம். பட் 124.20 ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கீழே வந்தாலும் சரி அப்போவும் நீங்கள் பை மட்டும்தான் பண்ணணும். ஸோ இந்த ட்ரிகர் ஜோன் மட்டும் நீங்கள் நல்லா தான் போச்சுங்க. ட்ரிகரே ஆகலைன்னா நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு செல்லிங்கில் இது பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்னேன், லெவல்ஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வச்சு நீங்கள் வந்து உங்களோட ட்ரேட் செட்டப்பை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். இமாமி லிமிட்டெட் அதே மாதிரி வந்து செல் வந்திருக்கு. ஸோ செல் வந்திருக்குன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 535.95 மார்க்கெட் போகாத பட்சத்தில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக செல் பண்ணலாம். 522 கீழே மார்க்கெட் விழும்போது டெஃபினட்டாக வீக் ஆகும். ஸோ இதில் வந்து செல்லிங் வந்து 535.95 தான் ட்ரிகர் ப்ரைஸ். ஸோ 536 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு செல் பண்ணணும். செல் பண்ணது வந்து 522 கீழே போகும்போது நீங்கள் வந்து ஃபர்தராக கீழேவும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கணும். அண்ட் சப்போஸ் இப்போ வந்து இது வந்து 535.95 மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம் இந்த கால். இது வந்து பார்த்திங்கன்னா இக்னோர் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து ஒன்லி திங், நீங்கள் வந்து செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் செல் பண்ணலாம். சப்போஸ் 535.95க்கு மேலே, அதாவது 536க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிதுன்னா இந்த மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி மேலே போகும்போது நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 536க்கு மேலே நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு 522 உங்களுக்கு அஃபர்டபுள்னால் நீங்கள் ஸ்டாப்லாஸ் வைக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இமாமி லிமிடெட் வந்து 535.95, ஸோ 536 ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு செல் பண்ணலாம் இன்ட்ராடேயில். அண்டு செல் பண்ணது வந்து 535.95 536 போகாத பட்சத்தில் 522 வர்றதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். 522க்கு கீழே ஃபர்தராக டவுன் வரும், அந்த இடத்துல நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். 536க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிதுன்னா 536 நீங்கள் வந்து எடுத்துட்டு அங்கேருந்து 1-2% மேக்ஸிமம் 1-2% வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் ஐஆர்சிடிசியும் செல்லிங்கில் வந்திருக்கிறதால 928.70 வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கிறதால நீங்கள் வந்து நாளைக்கு வந்து 929 நீங்கள் வச்சுக்கலாம். 929 வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு செல் பண்ணலாம். 900க்கு கீழே வரும்போது நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நாளைக்கு வந்து 928.70 தட் இஸ் 929 மார்க்கெட் போச்சுன்னா டெஃபினட்டாக பை சைட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 1-2% நீங்கள் அந்த பை சைடில் நீங்கள் வந்து டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பாருங்கள். பை செல் எல்லா ஜென்ரல் ஐடியா இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் செட்டப்பை மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் செட்டப் மாற்றுறதுக்கு தான் இப்போ இந்த ஃபீடு உங்களுக்கு கொடுத்தது. ஸோ இந்த ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா 1-2 தடவை இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். அண்டு இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஷெடியூல் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதால என்னால் ரெகுலராக போட முடியல. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ப்யூர்லி சாஃப்ட்வேர் பேஸ்டு ஐடியாஸ். ஸோ சாஃப்ட்வேர் வேணுன்றவங்களும் எனக்கு கால் பண்ணலாம். நான் எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸு, மந்த்லி பர்ஃபார்மன்ஸு சீட் நான் வந்து இதில் போட்டுட்ருக்கேன். அண்ட் தென் இதிலேயே வந்து மல்டி பேகர்ஸ், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் எல்லா கால்ஸும் வந்து ரீச் ஆகிற டார்கெட்ஸ் எல்லாம் போச்சு போடுறதால அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 9884013967. என் பேர் கண்ணன். சாஃப்ட்வேர் காஸ்ட் வந்து 35,000 ருபீஸ் பெர் இயர் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் யூசர்ஸை பொறுத்தளவு மீடியம் டேர்ம் கால்ஸ் எதுக்குமே வந்து ஸ்டாப்லாஸ் வராது. லாங் டேர்ம் அண்ட் மல்டிபேகர் அண்ட் லாங் டேர்ம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பாட்டம் வேல்யூ ஸ்டாக்ஸை மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ரெக்கமெண்டேஷனே கொடுப்போம். எல்லாமே த்ரூ வாட்ஸ்அப் மூலமாக கொடுப்போம். எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் அ சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் பேஸ்டு ஐடியாஸ் தான் இது, மறுபடியும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் டே பை டே கொடுக்குற எல்லா வீடியோஸும் ரிசீவ் ஆகிறது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.